வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது தொட்டால் பூமலரும் திரைப்படத்தில் வரும் ஆனா வராது என்ற ஒரே வசனத்தால் தற்போதைய இளம் தலைமுறையினர் மத்தியில் ஹிட்டடித்த வரும் நான் எனும் திரைப்படத்தில் விரக்தியான மனநிலை கொண்டவராக நடித்து அடிக்கடி என்னத்த வந்து என்னத்த போகி என்ற ஒற்றை வார்த்தை மூலம் அப்போதைய தலைமுறையினரிடம் பெயர் வாங்கியவருமான பழம்பெரும் பன்முக கலைஞர் என்னத்த கண்ணையா அவர்களை பற்றித்தார். 1924 ஆண்டு மதுரை மாவட்டம் ஐயாப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்த கண்ணையா சிறுவயது முதலே படிப்பின் மீதிருந்த ஆர்வத்தை விட நடிப்பின் மீது பேரார்வத்தில் திகழ்ந்தார். இதையடுத்து வைரம் நாடகக் குழுவில் இணைந்து பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார். தெளிவான தமிழ் உச்சரிப்பும் நடிப்புக்கேற்ற முகபாவங்களையும் வெளிப்படுத்தி நாடக மேடையில் நடித்து வந்ததன் மூலம் நாடக ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வந்தார். இந்நிலையில் டி கே சண்முகம், எம் ஜி சக்கரபாணி நாடகக் குழுக்களில் பிரதான வேடங்களை கண்ணையா ஏற்று நடித்து வந்த வேளையில் பக்ஷி ராஜா என்ற திரைப்பட நிறுவனம் கண்ணையாவை 3 காலத்திற்கு ஒப்பந்தம் செய்து மாதச்சம்பளம் அடிப்படையில் அவர்கள் தயாரித்த திரைப்படங்களில் நடிக்க வைத்தனர். இதையடுத்து மாதச்சம்பளத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டதால் ஒரு படத்திலேயே பல்வேறு சிறிய கதாபாத்திரங்களை ஏற்று கண்ணையா நடிக்க வேண்டியதாயிற்று. கண்ணையா முதன் முதலில் திரைத்துறையில் கால் பதித்து நடித்த படமான ஏழைப்படும் பாடு திரைப்படத்தில் 4 சிறிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். இதன் பிறகு பக்ஷி ராஜா நிறுவனத்திலிருந்து விலகி மதுரையிலிருந்து கோவை சென்று அங்கு செயல்பட்ட நாடகக் குழுக்களில் இணைந்து நடிக்க ஆரம்பித்தார். இதன் பின்னர் 1955 வருடம் மீண்டும் சென்னைக்கு வந்து நிரந்தரமாக தங்க ஆரம்பித்த பின் திரைப்பட வாய்ப்புகளை தேடினார். இவ்வாறு வாய்ப்புகளை தேடிய நிலையில் தூக்கு தூக்கி, சதாராம், பொன்னி போன்ற திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிட்டியது. இதையடுத்து முதலாளி என்ற திரைப்படத்தில் கண்ணையாவுக்கு ஏற்றமிகு கதாபாத்திர வாய்ப்பு கிடைத்தது. அதுவரை அசோசியேட் டைரக்டராக இருந்த முக்தா சீனிவாசன் அவர்களும் இப்படத்தின் மூலம் இயக்குநராக மாறினார். முதலாளி படம் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடியதால் கண்ணையாவின் கதாபாத்திரம் பெரிதும் பேசப்பட்டது. எனவே இப்படத்தின் தாக்கம் காரணமாக கண்ணையா முதலாளி கண்ணையா என அழைக்கப்பட்டார். ரத்னகுமார், உலகம் சிரிக்கிறது, மரகதம், பாசம், கருப்பு பணம், நீ, குமரி பெண், சரஸ்வதி சபதம் உள்ளிட்ட பிரபல திரைப்படங்களிலும் கண்ணையா நடித்துள்ளார். இதன் பின்னர் கண்ணையாவின் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்திய படம்தான் நான் என்ற திரைப்படமாகும். 1967 ரவிச்சந்திரன், ஜெயலலிதா நடிப்பில் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா தயாரித்து இயக்கிய நான் திரைப்படத்தில் கண்ணையா ஏற்று நடித்த கதாபாத்திரம் அனைவராலும் விரும்பி பாராட்டப்பட்டது. இப்படத்தில் விரக்தி மனநிலையில் இருப்பவராக தன்னை காட்டிக்கொள்ளும் கண்ணையா என்னத்த வந்து என்னத்த போகி என்று எதற்கெடுத்தாலும் இவ்வார்த்தையை அடிக்கடி உபயோகித்து நடித்திருப்பார். அது முதல் முதலாளி கண்ணையா என்னத்த கண்ணையா என்று திரைத்துறையினராலும் ரசிகர்களாலும் அழைக்கப்பட்டார். இந்நிலையில் பார்வதி பிகே நாடகத்தில் தலைமையேற்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர் கண்ணையாவின் நடிப்பை புகழ்ந்து பாராட்டி பேசினார். பார்வதி பிகே நாடகத்தில் வேலைக்காரன் வேடத்தை ஏற்று கண்ணையா நடித்ததை குறிப்பிட்ட எம்ஜிஆர் வேலைக்காரர் வேடத்தில் கண்ணையா நடித்தளவிற்கு இன்று பிரபலமாக உள்ள நடிகர்கள் கூட நடித்திருக்க முடியாது, ஏனெனில் நட்சத்திர நடிகர்கள் மக்களிடம் தங்களுக்குள் செல்வாக்கை முன்வைத்து தாங்கள் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரத்தை பின்னுக்கு தள்ளி வைத்து நடிப்பார்கள். ஆனால் கண்ணையா அவர்களோ தனக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரத்தை ஏற்று உணர்ந்து நடித்தார். ஆகவே இவ்வாணியை என்றும் மாறாது நடிக்க வேண்டும் என புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ணையாவை வாழ்த்தினார். இந்த வாழ்த்துதலை தன்னால் என்றும் மறக்க இயலாது என கண்ணையாவும் பிரத்யேக பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டு நெகிழ்ந்துள்ளார். இதன் பின்னர் 3 எம்ஜிஆருடன் கண்ணன் என் காதலன், நம் நாடு திரைப்படத்தில் ரங்காராவின் உதவியாளராகவும், என் அண்ணன், ரிக்ஷாக்காரன், ரகசிய போலீஸ், 115, ஒளி விளக்கு, இதய வீணை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சிவாஜி கணேசனுடன் சொர்க்கம், மருமகள், வீரபாண்டியன் உள்ளிட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்ததுடன் நடிப்பில் தன் முத்திரையை திறம்பட பதித்தவர் என்னத்த கண்ணையா.
சிறிய கதாபாத்திரம் என்றாலும் கூட அதை மனதில் நிற்கும்படியாக நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர் கண்ணையா அவர்கள். மீண்டும் ராமண்ணா இயக்கத்தில் கண்ணையா வில்லனாக நடித்த மூன்றெழுத்து திரைப்படம் அப்போதைய காலங்களில் பெரும் ஹிட்டாகும். இப்படத்தில் தனக்கு பிடிக்காதவர்களை ஆயுஸ் வச்சு கொண்டுடு என்று கூலாக அலட்சியத்துடன் பேசி மிரட்டி இருப்பார் என்னத்த கண்ணையா. சொர்க்கம் திரைப்படத்தில் விண்வெளி ஜோதிடம் பார்க்கும் நாகேஷ் சொல்லும் ஜோதிடம் பலித்த மகிழ்ச்சியில் நாகேஷை தேடி வரும் கண்ணையா, வாங்க ஜோதிடரே, உங்களுக்காக இம்பாலக்கார் வெளியே காத்திருக்கிறது என்று அழுத்தமாக கூப்பிடும் பாங்கு மிகுந்த நகைச்சுவையாக அமைந்திருக்கும். 1980களுக்கு பின் பொதுமுக இயக்குநர்கள் கண்ணையாவின் நடிப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் போனது சற்று வருத்தத்திற்குரிய நிகழ்வாகும். இதையடுத்து ரஜினிகாந்துடன் நான் மகான் அல்ல, தம்பிக்கு எந்த ஊரு, ஊர் காவலன், சிவா, மன்னன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சிறிய கதாபாத்திரங்களில் தலைகாட்டியிருப்பார். தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்தில் யானை பாகனாகவும் மன்னன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கவுண்டமணியுடன் மில் தொழிலாளியாகவும் நடித்திருப்பார் என்னத்த கண்ணையா. நாகேஷ் போல ஸ்பாட் டைலாக் பேசும் திறமை படைத்த கண்ணையாவின் திறமையை சக நடிகர்கள் விரும்பாததால் திரைத்துறையில் நன்கு ஒளிர முடியாமல் போனார் கண்ணையா. எம்ஜிஆருக்கு பிடித்தவரான எண்ணத்த கண்ணையாவுக்கு கலைமாமணி விருதை வழங்கி கௌரவப்படுத்திய எம்ஜிஆர் கண்ணையாவை பார்த்து, எண்ணத்த கண்ணையா எப்போது ஓஹோ கண்ணையாவாக ஆவது என்று கேட்டாரா. 1990களுக்கு பின் திரையுலகம் மறந்து போன எண்ணத்த கண்ணையா இறுதி காலத்தை நெருங்கிய வேளையில் மிடில் கிளாஸ் பாதவன் என்ற திரைப்படத்தில் சண்முக சுந்தரியின் கணவராகவும் வடிவேலுவின் தந்தையாகவும் நடித்து மீண்டும் பரவலாக பேசப்பட்டார். அதன் பின் எம்சன் மகன் திரைப்படத்தில் பரத்தின் தாத்தாவாகவும் இதன் பின்னர் பி வாசு இயக்கத்தில் வெளியான தொட்டால் பூமலரும் திரைப்படத்தில் கண் தெரியாத டிரைவராக வடிவேலுவுடன் இவர் அடிக்கும் லூட்டிகளை காலம் உள்ளவரை மறக்க இயலாது. அந்த அளவிற்கு தன் நடிப்பின் மூலம் இளம் தலைமுறையினரையும் சிரிக்க வைத்து கவர்ந்திருப்பார் என்னத்த கண்ணையா. இப்படத்தில் வடிவேலுவிடம் வரும் ஆனா வராது என்ற வசனமும், தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி சும்மா தக தகன்னு மின்னுறீங்க என்ற காட்சியிலும், வண்டி ஆக்சிடென்ட் ஆன பின்பு தம்பி மீண்டும் போலாமா என்ற காட்சியிலும் தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி காலம் மறக்காத வண்ணம் முத்திரை பதித்திருப்பார் எண்ணத்த கண்ணையா அவர்கள். இப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து வசனங்களும் சமூக வலைதளங்களில் இன்றளவும் நகைச்சுவைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்திரைப்படத்தில் ஒரே காட்சியில் நடித்த எண்ணத்த கண்ணையாவின் நடிப்பு அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. இதனால் பல்வேறு திரைப்பட வாய்ப்புகள் இவரை தேடி வந்தன. தனுஷுடன் படிக்காதவன், அருண் விஜயுடன் தவம், விஷாலுடன் வெடி திரைப்படத்திலும் நடித்தார் எண்ணத்த கண்ணையா. இறுதியாக திரைப்பட வாய்ப்புகள் கண்ணையாவை தேடி வந்த போதிலும் துரதிருஷ்டவசமாக அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்க மறுத்தது. இந்நிலையில் 2012 தனது 87 வயதில் மாரடைப்பால் காலமானார் எண்ணத்த கண்ணையா. எண்ணத்த கண்ணையாவின் மனைவி ராஜம் ஏற்கனவே காலமாகிவிட்டார். இவருக்கு 2 4 மகள்களும் உள்ளனர். பல திரைப்படங்களில் எண்ணத்த கண்ணையா நடித்திருந்த போதும் இவருடைய சம்பள பாக்கியை சில தயாரிப்பாளர்கள் தர தட்டி கழித்த நிலையில் இதை பற்றி கண்ணையாவிடம் கேட்கப்பட்ட போது அதற்கும் அவர் கூறிய பதில், எண்ணத்தை கேட்டு எண்ணத்தை வாங்கி என்பதாகும். இவ்வாறு தன் நடிப்பின் மூலம் நகைச்சுவை வில்லன், குணச்சித்திரம் என மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த எண்ணத்த கண்ணையாவின் நினைவலைகளை காலம் உள்ளவரை யாராலும் மறக்க இயலாது. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து காலத்தை வென்றவர்களின் காவிய வரலாறை மற்றவர்களும் அறிந்திட ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.